கமலஹாசனிடம் மாட்டி முடிக்கும் மணிரத்னம் சிக்கலில் தவிக்கும் தங் லைஃப் சும்மா போற போக்கல ஒரு படத்தை கொடுக்கலாம் என்று இருப்பவர்களுக்கு மத்தியில் கதையில் தனித்துவம் காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் கமலஹாசன் அவர் அப்படி நடித்த படங்கள் ஒரு முறை பார்க்கும் பொழுது புரியாத புதிராகத்தான் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அந்த படத்திற்கான மகத்துவம் புரிந்து கொண்ட ஆரம்பித்து விடுவோம் ஆனால் இவர் நடித்த படங்கள் மிகப்பெரிய அளவில் வசூலில் லாபம் பெறாது இதையெல்லாம் ஓரங்கட்டும் வகையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாகராஜுடன் இணைந்து விக்ரம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்து வசூல் அளவில் லாபத்தை பார்த்து மிரட்டிவிட்டார் இதற்கிடையில் இந்தியன் டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் ஆகாமல் இழுவையில் இழுத்து கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்தில் இவருடைய இருநூத்தி திரைப்படமான திரைப்படத்தில் கமிட் நடித்து வருகிறார் கமலஹாசன் இவருடன் த்ரிஷா மற்றும் நயன்தாரா இணைந்து நடிக்கிறார்கள் என்று கூறப்பட்டு வந்தது மேலும் முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னத்தின் கூட்டணியில் படம் உருவாவதால் பெரியதை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் தற்பொழுது மணிரத்னம் இப்படி தெரியாதனமா கமலிடம் கொண்டோமே என்று முடித்து வருகிறாராம் அதாவது தங்கலீப் திரைப்படத்திற்கான ஷூட்டிங்கை சென்னையில் ஆரம்பிப்பதற்காக செட் அனைத்தும் போட்டாச்சு கமல் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் என்று இழுத்து கொண்டே ஆனால் இன்னும் இதுவரை வந்த இல்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் மணிரத்னம் ஒவ்வொரு நாளும் கமல் வந்து விடுவார் என்று காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் தள்ளப்பட்டார் கடைசியாக கமல் மணிரத்னம் பொங்கலுக்கு பிறகுதான் ஷூட்டிங் வரலாம் என்று சொல்லியிருக்கிறாராம் ஆனால் தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து எந்தவித பதிலும் சரியாக வரவில்லை என்று சொல்லப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் கமல் தற்போது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவும் பிஸியாக இருப்பதால் இதற்கு முக்கியத்துவம் மணிரத்னத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று பேசப்பட்டு வருகிறது இப்படியே போனால் இந்தியன் டூ படம் போலவே திரைப்படமும் பல வருடங்களாக சிக்கலில் தவித்து விடுமோ என்ற பயத்தில் மணிரத்னம் இருக்கிறாராம்